வணக்கம். இப்போ நான் நம்ம வேலூர் புதிய பேருந்து நிலையத்தான் இருக்கேன். இது வந்து நாளைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து திறந்து வைக்க போகிறாரு. இப்போ அந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாங்களா? வாங்க போய் பார்ப்போம். இப்போ என்ன ஒர்க் நடக்குது அப்படின்றது நம்ம மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் எங்கள் கம்பெனி நம்ம வந்து ஃபாஸ்ட் அண்ட் ரோட் சேஃப்டி. இப்போ இதில் வந்து இப்போ சிஎம் நாளைக்கு வந்து ஓப்பனிங் விழாங்கிறதால இப்போ எட்ஜ் லைன் சென்டர் போய்ட்டு இப்போ போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இப்போது வேக வேகமாக நடக்குது வேலை. ஆமாம், கண்டிப்பாக நாளைக்கு ஓப்பனிங். ரொம்ப நன்றி சார். நான் சிஎம் வர டைமில் ரொம்ப டைம் எடுக்கலை, உங்களை வேலையை பாருங்கள். நாங்கள் இன்னும் உள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் நம்ம வேலூர் புதிய பேருந்து நிலையத்தோட முகப்பு தோற்றம். இப்போ உள்ளே போயிட்டு எப்படி நம்ம பிளாட்ஃபார்ம்லாம் அமைச்சிருக்காங்க, அது இல்லாமல் புது பேருந்து நிலையம் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அப்படி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இங்கே ஷாப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஷாப்ஸ் நிறைய இருக்குது. திறந்ததுக்கு அப்புறமா தான் என்னென்ன கடைகள்லாம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ இந்த காலியாக இருக்கிற கடைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது நம்ம புதிய பேருந்து நிலையத்தில் வெயிட்டிங் ஹால் தான். இங்கெல்லாம் பேருந்துகள் நிற்கும். இதுக்கப்புறமா வந்து மக்கள்லாம் உங்களுக்கு பயன்படுத்துறது வந்து ஃபுல்லாக வந்து வெயிட்டிங் ஹால். இப்போ உள்ள பேருந்து நிலையத்துக்குள்ளே வந்திருக்கும். இப்போ உள்ளேருந்து பேருந்துகள்லாம் எப்படி அந்த இடத்துலலாம் நிற்கும் அப்படின்றது அதெல்லாம் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி ஒரு ஒரு பிளாட்ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஊழியர்கள்லாம் வந்து உங்களுக்கு அங்கே இருக்கிற தூசெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறாங்க தண்ணி ஊற்றி. பேருந்துகள்லாம் லைனாக இங்கே வர இடம். இப்போ இங்கே இருக்கிற பிளாட்ஃபார்மும் இங்கே இங்கே நிறைய இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம்லாம் உங்களுக்கு காமிக்கிறாங்க. We'll be right back.
பிளாட்ஃபார்ம் 1, 2, 3 இது மூணுலேயுமே வந்து நம்ம எந்தெந்த ஊருக்கு போவோம், எந்தெந்த பஸ்ஸில் எந்தெந்த பிளாட்ஃபார்ம் நிற்கும் அப்படின்றத ஒரு தகவல் தான் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து நம்ம வெளியில் புதிய பேருந்து நிலையம் எப்படி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான். இது வந்து நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கிறாரு. அதுக்கான முன்னோட்டமாக தான் இங்கே நிறைய வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க, பேருந்து நிலையம் வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் வந்து முழு வீடியோ நம்மளால் பண்ண முடியாது. இப்போது இது மக்கள் பயன்பாட்டுக்கு வந்த அப்புறமா உங்களுக்கு ஒரு முழு வீடியோவை நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். இப்போது நம்ம புதிய பேருந்து நிலையம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம புதிய பேருந்து நிலையத்தில் என்னென்ன வசதிகள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.